நான் முதல்ல ஒரு மாதிரியா தான் நினைச்சேன், அதை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம், ஏறி இறங்குறது அது பெரிய கஷ்டமா இருக்கும் அப்படி இப்படின்னு நினைச்சேன். போக போக தான் அதுக்கு பிறகு தெரிஞ்சது அதுல, அதால எனக்கு இவ்வளவு உபயோகம் இருக்கு, இவ்வளவு நன்மையிலும் இருக்கு அப்படின்ட்டு. அதனால நான் இந்த கிழமையில பெருசா அங்க கண நேரம் உட்கார்ந்துருக்கேல தம்பி, அதுல அங்கே வீட்டுல இருந்தா யாரும் போன் பண்ணுவாங்க, அந்த இந்த சாமான் இந்த சாமான் ஏத்தணும் வாங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு தேவையான தோட்ட வேலைக்கு தேவையான சாமான எல்லாம் இதுலயே ஏத்திட்டு வந்துருவேன், இது ஏத்திட்டு வந்துருவேன். இந்த அதான் இவ்வளவு செஞ்சு தந்தாங்க, இன்னொரு கொஞ்சம் ஒரு ரெண்டு ரெண்டு மூலமா ஒரு மூலம் கிணத்து அடிச்சு தந்தாங்கன்னா பேனுக்கு கூட மரக்கறி போட தேவையில்ல, எல்லாத்தையும் ஏத்தி கொண்டு நானே கொண்டு சந்தையில குழும பண்ணிட்டு நானே வந்துருவேன். பக்கத்துல இருக்கிற கிணறு வந்து இதே மாதிரி தான் ஆழமான இதே தாழ்பான். அப்ப இனி என்ன செய்யலாம் நீங்க உத்தேசம்? இதுக்கு இதுக்கு கீழே இன்னொரு ரெண்டு மூலம் வெட்டணும். போன வருஷம் சொன்னாட்டிக்கு அந்த கிணத்தையும் போய் பாருங்க, அது இதை விட கொஞ்சம் தாழ்பம் தான், அதுல தண்ணி தண்ணி இருக்கு. இது இப்ப இந்த கிணறு இப்ப இந்த சீசன்ல அடிச்ச மாதிரி இருந்தா நீ வாழ்க்கையில இந்த கிணறு வெட்ட தேவையில்ல. ரெண்டு முளம் வெட்டினா ஒரு முளம் தண்ணி வரும், ஒரு முளம் தண்ணிக்கு நாங்க ஒரு 1 ஏக்கர் 2 ஏக்கர் காணி தோட்டம் செய்வோம். 2 ஏக்கர் காணி எங்களுக்கு சராசரி, இதுல 2 ஏக்கர் காணி வேற தோட்டம் செய்யலாம் பரவாயில்ல. பப்பாசியை வச்சு இப்ப 1.5 முளம் வெட்டினா உங்களை ஜூன் மாசம் வந்து துப்பரா தண்ணி இருக்காதே. இந்த இந்த ஒரு வருஷம் தான் கஷ்டமா இருக்கும், அதுக்கு பிறகு தண்ணி கஞ்சல. இந்த வருஷம் மாறியில இங்க மழையே இல்ல. நீங்க நாங்க போய் சொன்னா இதுல இருந்து இந்த கோயிலுக்கு பின்னுக்கு கிணறு குளம் இருக்கு, அந்த குளத்துல போய் பாத்துட்டு வாங்க எவ்வளவு தண்ணி இருக்கு. சரி, அந்த அங்க ஒரு குளம் இருக்கு, இந்த இதுல ஒரு குளம் இருக்கு, இந்த இங்கால ஒரு குளம் இருக்கு, தண்ணியே இல்ல. எல்லாம் ஒருத்தரும் செய்யல இங்கால தண்ணி இல்லாம. இப்ப என்னென்ன பயிர் செய்வீங்க? இதுல உளுந்து போட்டிருக்குது, இங்கால கவுப்பி சோளம் கடலையில் கையெடுத்து கும்பிடுறேன். மற்ற முக்கியமான பிரச்சனை இது உண்டு, இந்த தண்ணி உங்களுக்கு தேவையான ஒரு 45 நாள்ல கூட ஒரு 10 ரூபா வருமானம், 10 ரூபா வருமானம். ஒரு கணக்க தேவையில்ல, ஒரு பைத்தனை போட்டா கூட, ஒரு 500 அடி பைத்தனை போட்டா கூட ஒன் அவுட் ஒரு நாளே காசு ஒரு 1500 ரூபா 2000 ரூபா. ஒரு 3 மாசம் 2 மாசத்துக்கு எடுத்து கொண்டு இருக்கலாம், பெருசா செய்யலானே பரவாயில்ல, அதை செஞ்சு கொண்டு இருக்கலாம். முக்கிய பிரச்சனை தண்ணி தான். மத்த பிரச்சனை மத்த சாமான் எல்லாம் ஓரளவு தேடி எடுத்துட்டேன், மோட்டர்ல இருந்து பைப்ல இருந்து அதெல்லாம் தெரிய எடுத்துட்டேன் கடவுள இருந்து. இந்த கிணத்துல தண்ணி இல்லாததான் முக்கிய பிரச்சனை. இப்ப தண்ணி இருக்கு இல்லன்னு சொல்லல, காலையில ஒரு பரல் அடிச்சு குளி தேவைக்கு எடுத்துப்போம், பின்னரும் ஒரு பரல் அடிச்சா. உளுந்தோட நீங்க கச்சான் போடலாம்? கச்சான் போடலாம் தான், இந்த மழையை நம்பி கச்சான். இந்த வருஷம் மழை இல்லையே, அதுதான மெயின் பிரச்சனையே. வெள்ளாம உற்றடமும் வெள்ளாம செய்யல. இந்த தாலி குளம், ஜெங்கராவூர், கட்குளம், இந்த பக்கம் இதுல ஒரு 10 குளத்துக்கிட்ட வெள்ளாம இல்ல. அங்கால புருஷங்குளம் போனீங்க, புருஷங்குளம் குளத்துல எவ்வளவு தண்ணி வரும் ரோட்டு வரைக்கும் தண்ணி இருக்கும். இந்த மாதிரி அங்கேயே தண்ணி இல்லன்னும் போது இங்கே இலங்கிருந்து தண்ணி வரும். இந்த ஏரியாவுக்குள்ள அதுதான் கொஞ்சம் பெரிய குளம், அடுத்தது இங்கே பாவக்குளம். ஆனா இங்கே ஒரு 2-3 கிலோமீட்டர் போனோன்னா அங்கால வெள்ளாம செய்யறாங்க. அது என்ன பாவக்குளம் பெரிய குளம் தானே, தண்ணி வசதி இருந்தா கூட ஐயா உதவியும் அப்பா அப்பா செஞ்சிருக்காரு. மருந்து அடிக்கிற வேலையில, மற்ற வேலையில, எதிர வேலையில் எல்லாம் செஞ்சிருக்காரு. ஒரு முயற்சி இருக்கு, ஆடம் வளர்க்கறீர்கள் எல்லாம் வளர்க்கறீர்கள், இந்த கிணறு மட்டும்தான். கிணறு மட்டும்தான் இவ்வளவு செஞ்சு தந்துட்டாங்க, நான் இல்லன்னு சொல்ல இல்ல. இன்னொரு கொஞ்சம் நாம் பலன் எடுக்கணுமா இருந்தா இன்னொரு கொஞ்சம் இல்ல. இப்ப இன்னும் எத்தனை முளம் பட்டணும் சொல்றீங்க? இந்த பள்ளம் போட்டதுக்கு 2 முளம் பட்டுறதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு உங்களுக்கு? கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா காசு கிட்ட கேப்பாங்க. 1 லட்சம் ரூபா காசுட்ட போயிடும். அதுவும் முதல்ல ஒரு சின்ன பிசல ஒன்று விட்டுட்டோம். என்னன்னா ஆக்கள் விஷயம் தெரியாம வவுனி ஆக்களை பிடிச்சி வெட்டினாலதான் அதுல ஒரு 45 தண்ணியை காணணுன்றதுக்காக வெட்டினது. ஸ்ரீகாந்தன் சொன்ன தண்ணியை காணறதுக்காக ஒரு பள்ளத்தை போட்டு வெட்டுங்க, அது சந்தேகம் வந்துட்டு இருக்கு. பள்ளத்தை வெட்டி தண்ணி வரல. என்னன்னா தண்ணி இருந்தா தான் கிணறு கட்டுவேன் அப்படின்றதுக்காக வெட்டி தண்ணி கண்டது கூட சரி சந்தோஷம்னு வெட்டி கட்டி தந்துட்டாரு. இவ்வளவு செஞ்சு தந்துட்டாங்க. அந்த ஒரு கொஞ்சம் அந்த பாறை உடைச்சுன்னா அந்த பாறைக்கு கீழே 2 முளம் வெட்டணும்.
ஆனா இது ஒன்று கஷ்டம் இல்ல கிணறு, மத்த கிணறு எல்லாம் வந்து இந்த காணில ரெண்டு கிணறு வெட்டி மூடுனா என்ன பிரச்சனை பாறை. இது இந்த இவங்கதான் இறங்கி அடிச்சாங்க இந்த கிணறு மேல குமிச்சு விட்டுருக்க மண்ணு. அந்த நேரம் சாரம் கிணறு கட்டுறதுக்கு கிடந்த சாரம் போட்டிருந்தது தானே தடிகம்பு, அப்ப அது கட்ட இல்ல தானே அந்த இதுக்குள்ளால இறங்கி இறங்குறதுக்கு லேசா இருந்தது. இறங்கி அடிச்சு குமிச்சு விட்டுட்டாங்க, அல்றதுக்கு வழி இல்ல. அல்ற இவங்க மூன்று பேர்த்தையும் வச்சு அல்லவும் இயலாது, என்னால ஒண்ணும் செய்யவும் இயலாது. எல்லாம் தான் இப்ப காலை இப்ப ஒரு மூச்சு மத்தியானம் சாப்பிட்டாங்க, சாப்பிட்டு இவ்வளவு நேரம் மண்ணு தள்ளினாங்க. தள்ளு இன்னொன்னா பிறகு நான் போன் அடிச்சனும், இவர் போன் அடிச்சாலும் வாரம் உண்டு. அதுக்கு பிறகுதான் தண்ணி எடுத்து குளிச்சுட்டு நிக்கிறோம். நாங்கள் போயிட்டு வரோம்.